அடுத்த பாசுரம் 13வது பாசுரம். பவஜலதி மகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம் கதமஹமிதி சேதோ மாஸ்மகா காதரத்வம் சரசி ஜதிருஷி தேவே தாவகி பக்திரேகா நரகபிதி நிஷன்னா தாரயிஷ்யத்யவஷ்யம். ஸோ இதுலேயும் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய மனசை பார்த்து தான் சொல்கிறார். ஏன்னா இதுக்கும் நீ வந்து பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த நம்மளுடைய சுவாதந்திரியத்தினால் நம்மளே வந்து பிரயத்தனப்பட்டு இந்த சம்சார சாகரத்தில் நம்ம வந்து விடுபடணுன்ற மாதிரி நம்ம நினைக்க தேவையில்லை. முடியவே முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய பயங்கரமான அந்த சாகரத்தில் நம்ம வந்து மாட்டின்ட்டுருக்கோம். இதற்கு ஒரே வழி போன பாசுரத்தில் சொல்கிற மாதிரி அந்த தாமரை கண்ணன் இல்லையா, அந்த நரகாசுரனை இந்த நரகபிதி நிஷன்னா தாரயிஷ்யத்ய சர்ப்பம் வந்து இந்த நரகாசுரனை அடித்த அந்த அந்த பெருமாள் தான், அந்த விஷ்ணு தான் நம்மளை வந்து இந்த சம்சார சாகரத்துலேருந்து விடுபடுக்க முடியும். அதனால் அவங்கிட்ட பக்தியை செலுத்தணும் இல்லையா. அவங்கிட்ட செலுத்தினோமையானால் அவன் பார்த்துக்க போகிறான். அவன் வந்து இந்த சம்சார சாகரத்திலேருந்து நம்மளை வந்து அந்த பாவத்தெல்லாம் கழிச்சுட்டு நம்மளை வந்து நம்ம சரணாகதி நம்ம பண்ண வேண்டியது ஒரே வழி ஒரே ஒரு விஷயம் பிரபத்தி இல்லையா. சரணாகதி பண்ணிட்டோமே ஆனால் அவன் பார்த்துக்கொள்வான்றபடியாக இந்த குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். இதே விஷயத்தை நாச்சியார் திருமொழியில் மண்ணு பெரும் புகழ் மாதவன்றைய அந்த அஞ்சாம் பதிகம், அதில் 4வது பாசுரம், என் புருகியன் அவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் தோணி பெறாது உழல்கின்றேன் வைகுந்தன் என்பதோர் துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான். அந்த விஷ்ணு ஒரு வைகுண்டநாதன்ற ஒரு அந்த முன்னாடி வந்து விஷ்ணு போத்தோ நரானான்ற சொன்ன மாதிரி போன பாசுரத்தில் அந்த எந்த தோணி ஊனும் அது எந்த படகு ஊனும் அதே வைகுண்டநாதனுடைய படகு வந்துட்டேனால் இந்த என்னுடைய துக்கம்ன்ற அந்த சாகரத்துலேருந்து சம்சார சாகரம்னு சொல்ல அதே துக்கன்ற சாகரத்திலேருந்து என்னை விடுபடுறதுக்கு ரொம்ப தத்தளிச்சுருக்கேன் இல்லையா. என்புருகி இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் துன்பக்கடல் அந்த அதுலேருந்து விடுபடுறதுக்கு எனக்கு வந்து வைகுண்டநாதன்ற படகு ஒன்ற மாதிரி அங்கே ஆண்டாள் தெரிவிக்கிறார். அதே தான் இந்த ஆழ்வாரும் இங்கே குலசேகர ஆழ்வாரும் பவஜலதி மகாதம் துஸ்தரம் நிஸ்தரேயம். நம்ம வந்து நம்ம பிரயத்தனப்பட்டு எதுவுமே நடக்க போகிறதில்ல. அந்த பெருமாளை நினச்சிட்டா அந்த நரகாசுரனை வதம் பண்ணவன் நினச்சிட்டமானால் அவன் வந்து பத்திரமாக இந்த சாகரத்திலேருந்து நம்மளை விடுபடுத்துவான்றது வந்து உறுதின்ற மாதிரி தன்னுடைய மனசுக்கும் புத்திக்கும் குலசேகரர் தெரிவிக்கிறார். அடியே தாசன்.